ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். த சிம்பிளஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்ஷு. பொட்டேட்டோவை நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்தாச்சு, இப்போ எப்படி ஃப்ரை பண்ண போகிறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆன உடனே ஆயில் விடலாம். நாலு ஸ்பூன் ஆயில். ஹாஃப் அ டீஸ்பூன் ஜீரா. ஜீரா பொரிஞ்சிட்டோம். ஜீரா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். தென் பொட்டேட்டோ. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது மஞ்சள் பொடி ஹாஃப் அ டீஸ்பூன், மஞ்சள் பொடி, பெருங்காயம், அசஃபெட்டடா ஹீங்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் போட்டுட்டு சால்ட்டு ஒரு ஒன் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரப்பொடி, சில்லி பவுடர் இல்லாதவங்க சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். திஸ் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட். போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். மேக்ஸிமம் இந்த டிஷ்ஷுக்கு 5 மினிட்ஸ் தான். நல்லா வதக்கியாச்சு. வதக்கி நல்ல வாசனையும் வருது. பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து. மிளகா பொடியோட ஃபஸ்ட் கிளாஸ் வாசனை வருது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறதுனால கருவேப்பில முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நவ் த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் ரெடி. அடுப்பாக அணைச்சிடலாம். பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்னு. நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. மேக்ஸிமம் நமக்கு 5 மினிட்ஸ் தான். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் நவ் ரெடி ஃபார் அவர் லன்ச்.